ஆனா இயக்குனர் ஆனவுடனே பாரதி கண்ணம்மா கிட்டு பொற்காலம் விட்டு வெற்றி கொடி கிட்டு கிட்டு தேசிய கீதம் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு படம் பாண்டவர் பூமி ஹிட்டு இந்த அஞ்சு படம் ஹிட் ஆனவுடனே நடிக்கணும்ன்ற ஆசை ஓடி அப்ப இரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு வந்து டப் டப் டப்னு கதவை தொட்டுறாங்க அப்படி கதவ திறந்து பார்த்தா இரநூறு பேர் நிக்கிறாங்க இரநூறு பேர் என்ன பண்றது மக்கள் சார்ந்த பிரச்சனையை ஒன்று எடுக்கணுன்றப்போ அன்னைக்கு எனக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனையா மேலோங்கி நின்னது வந்து இந்த ஜாதிதான் தான் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி பாரதி கண்ணமா ஏன் இறந்தாங்க அவங்க வாழ முடியாதா இறந்தாதான் இந்த சமூகம் வந்து ஏதேனும் அந்த கேள்வியை நீங்க யோசிக்கிறதுக்கு இந்த இந்த இங்க உள்ள துரதிருஷ்டம் என்னன்னா கவிஞர் கவிதை எழுதினவங்களை அவங்க உடனே கூப்பிட்டு பாராட்டிடுறாங்க பாட்டுக்கு மெட்டு போட்டவங்களை உடனே கூப்பிட்டு பாராட்ட பாட்டுக்கு இயக்குனர் இந்த சிந்திக்க வாய்ப்பு கொடுத்தான்ல அவனை யாரும் கூப்பிட்டு சினிமா இல்லைன்னா என்ன ஆயிருப்பேன்னு சொல்ல தெரியல ஏன்னா அங்க நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஃபீல் குட் படங்களை கொடுக்குற ஒரு டெரெக்டர் நீங்க இந்த மாதிரியான இருக்கும்போது கருத்தியல் ரீதியா கொஞ்சம் டஃப்பான பொருளை வந்து நீங்க அந்த படத்துக்கு எடுத்து அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறீங்க சினிமா இல்லை அப்படின்னா என்ன ஆயிருப்பீங்க அல்லது நீங்கள் எடுக்க கண்டிப்பா இந்த பிறவியில எடுத்து முடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிற சினிமா எது சினிமா இல்லைன்னா என்ன ஆயிருப்பேன்னு சொல்ல தெரியல ஏன்னா அது அப்படி ஒரு கற்பனைக்கே நான் போகல சினிமா சினிமா சினிமானே இருந்ததுனால ஆறு மாசத்துல இருந்து தொடங்க தொடங்கினதுனால எனக்கு வேற ஒரு ஐடியாவே வரல ஆனா இந்த சமூகத்துல எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் எனக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை வரும் முன்னாடி அதனால தான் அந்த இயக்குனர் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு அந்த அதிகாரம் அந்த ஆளுமை அந்த ஆளுமை மீது என்னன்னா இந்த ஆளுமையின் மூலமாக இந்த மக்களுக்கு சரியா ஒண்ணு செஞ்சிட முடியும்ன்ற ஆளுமையை நான் விரும்பியிருக்கேன் கண்டிப்பா அப்போ காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு 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 பாதுகாப்பு அதுக்குள்ளே என்னால் ஒரு கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியாக வாழணும் அப்படி அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நான் நினைச்சேன் அதனால அது எனக்கு பிடிச்சது இப்போ திரைப்படமாக நான் எடுக்க வேண்டிய திரைப்படங்கள்னு மனசில் இருக்கிறது நிறைய இருக்குது நிறைய நல்ல கதைகள் அதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா எல்லாத்தையும் பண்ண முடியும் அது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப நேர்மையான ஒரு ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க நல்ல இயக்குனரா நல்ல நடிகரா நல்லன்ற வார்த்தை ரெண்டுக்குமே வேண்டாம் நான் இயக்குனர் இது எப்ப புரிஞ்சது உங்களுக்கு நடிச்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் கிடையாது நடிச்சதுக்கு நடிக்கிறது கூட நான் தான் சொன்னேன் ஆக்சிடென்ட் என்ன வேற வழி இல்ல என்ன ஆனா என்னை யாரும் நீ நல்லா நடிக்கல அப்படின்னு சொல்லிடல ஏங்க அப்படி போட்டு நடிச்சு சித்திரவதப்படுத்துறீங்க அப்படின்லாம் ஒருத்தரும் இல்ல ஏன்னா ஒவ்வாத இல்ல எனக்கு மிகையான எதையுமே நான் என்னோட திரைப்படங்கள்ல செய்யல நீங்க வந்து நான் வந்து டக்குன்னு ஒரு ரெண்டு படம் ஒன்னு ஒன்னு ஒரு பெரிய ஹீரோயினை போட்டு டூயட் பாடியிருந்தாலோ இருந்தாலோ இல்லை ஒரு நாலு சண்டைகளை போட்டு பதினஞ்சு பேரை ஒரே நேரத்தில் அடித்து தூக்கி போட்டிருந்தாலோ நீங்கள் கேட்குற கேள்வி நடிகர்ன்றதை விட அப்போ உங்களுக்கு லேட்டாக தான் போயிருந்துச்சுன்னு கேட்கலாம் நீங்கள் எங்களை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதை நான் செய்யலை கொடுமையே படுத்தலை நான் எனக்கு ஒவ்வாதே என்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் போடணுன்னா ஒருத்தர் கதை சொல்ல வந்தார் ஒரு இயக்குனர் சரி ஆட்டோகிராஃப் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன அப்போ கதை சொல்ல வருவாங்க அதை கேட்டே ஆகணும் இல்லாட்டி நம்ம நம்ம இயக்குனராக வேற இருந்துட்டோம் அதை கேட்க மாட்டேன்னு சொன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் சரின்னு கதை கேட்க உட்காந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஃபைட்டு ஒரு நாலு சேசிங் சீனு ஒரு நாலு சாங்கு படம் அப்படியே அதில் கதைலாம் அப்படியே ஆடும் திரையரங்கமே ஆடும் அப்படி படம் அந்த கதை என்கிட்ட சொன்னார் சொல்லி முடிச்சோன்னு நீங்கள் தப்பான அட்ரஸ் வந்துட்டீங்க நீங்க போக வேண்டிய அட்ரெஸ் திருவான்மியூர்ல இருக்கு விஜய் சார் வீடு நீங்க அங்கே போக வேண்டியது இந்த கதை அவருக்கு தான் சூட்டபுள் நான் இம்மாதிரி படங்கள்லாம் நடிக்க தயாரா இல்லை அப்படின்னா என்னை என்னை முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நடிக்கிறோம் அதுக்காக ஒரேதான் நம்ம நடிக்கணும்னு நம்மளை பார்க்க வரவங்கள சித்திரதைப்படுத்த கூடாது உள்ள கதாபாத்திரங்களை மட்டும் நம்ம நடிக்கின்ற முடிவு அந்த உங்களுடைய முதல் படம் வந்து பாரதி கண்ணம்மா எனக்கு என்ன ஒரு ஒரு ஆச்சரியம்னா பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படிம்பாரு பாரதியார் இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு ஒரு மிகவும் நுட்பமான அல்லாது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நினைக்க கூட பயமா இருக்க அந்த மாதிரி நினைக்க கூட அச்சப்படுகின்ற ஒரு ஒரு விஷயத்தை எடுப்பதற்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது இந்த கருத்தியலை எங்கிருந்து நீங்க வந்து கருக்கொண்டீங்க துணிச்சல் வந்து என்னுடைய சமூகத்திலிருந்து தான் எனக்கு கிடைச்சிச்சு அது எங்க ஊர்ல இருந்தா இருக்கலாம் இல்ல நான் படித்த புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய உத்வேகமா இருக்கலாம் இல்ல எனக்கு பாரதியிட்ட இருந்து கிடைச்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனா இவங்க எல்லாம் கலந்த தான் நான் வாழ்ந்தேன் பாரதியாரை பாரதியார பத்தி எனக்கிட்ட சொல்லி கொடுத்த வாத்தியாரே என்னை உந்துதலா இருந்திருக்கலாம் இல்ல என்னை நல்வழிப்படுத்தின சுவாமிநாதன் ஆசிரியரே அதற்கான காரணமா இருந்திருக்கலாம் எல்லோரும் சமம் சமம் சொல்லிக் கொடுத்தவரோட வார்த்தை சித்தாந்தம் வந்து எனக்கு ஆழமா புரிஞ்சிருக்கலாம் அப்ப நான் வந்து இந்த ஜாதி வந்து மனிதனை வேறுபாடு காட்டுதே இவனையும் இவனையும் இணைக்க விடலையே இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் உள்ள வரக்கூடாது இவன் அவனுக்கு இதை செய்யக்கூடாது அவனை வந்து இவன் பார்த்தா கை கட்டணும் இப்படின்னு சொல்ற இந்த தாழ்வு மனப்பான்மையை எல்லாருக்குள்ளேயும் விதைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஜாதி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது திரைப்படமாக முதல் திரைப்படம் என்ன எடுக்கலான்றப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனையை ஒன்று எடுக்கன்றப்போ அன்னைக்கு எனக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனையாக மேலோங்கி நின்னது வந்து இந்த ஜாதி தான் அப்போ இந்த ஜாதியை பற்றிய திரைப்படத்தை எடுக்கும் பொழுது எல்லாரும் மனிதன் எல்லாரும் சமம் எப்படின்னு இயல்பு வாழ்க்கையில் அவங்களோட உள்ள பிரச்சனைகளை அவங்களோடவே ஊடுருவி போய் இந்த கதையை எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சா பார்த்தா இது காதலியை மையமாக வைத்துக்கொண்டு காதல் சார்ந்து உள்ளே போய் கடைசியில் ஒரு இரண்டு உயிர் பிர இழப்புக்கு அப்புறம்தான் ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லை ஒரு உயிரோ திருந்தும்னா இந்த ஜாதி எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோட திரைப்பட முடியும் அதுக்கப்புறம் அந்த கேள்வியை அவர் எப்படி மாத்தினாரு தனக்கு ஜாத சாதி என்ற போர்வையை எடுத்து தூக்கி வெளியே போட்டு சாதி சாதி இல்லைன்ற ஒரு மனுஷனா அவர் எப்படி மாறினார்னு ஒன்னு கொண்டு வந்த பாக்குறவங்களுக்கு சரி எந்த விஷயத்தையும் ரொம்ப வீரியமா எடுத்துக்க வேண்டாம் இது அவனோட பார்வை அவனோட சூழல் அவனோட செயல் இது நம்ம பார்வை நம்ம சூழல் நம்ம செயல் இதுக்குள்ள இந்த வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றது ஒவ்வொரு மனிதனும் தேடுவான் தேடி களைவான் தேடி களைந்து திருந்துவான் அப்படின்னு நான் ஒன்று கனவு கண்டேன் அந்த கனவுதான் பாரதி கண்டதான் இல்ல எனக்கு ஒரு கேள்வி உண்டு ஒரு கருத்தை வந்து ஒரு படைப்பாளன் பொருளை பேச துணியும் பொழுது ரெண்டு நோக்கம்தான் ஒன்று இருப்பதை காட்டுவது அல்லது இந்த இருத்தலை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இது ரெண்டு இப்போ நாங்க வந்து ஒரு முறை மகேந்திர ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும்னு ஏன் நீங்க அந்த படத்துக்கு பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்களினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அந்த அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி கேரக்டர் கேக்கும் பொழுது அந்த அம்மா மறுத்துட்டு போயிடுவாங்க நான் அப்ப ஒரு கேள்வி கேட்டேன் அவங்க கிட்ட ஏன் நீங்க வந்து சேர்த்து வச்சிருக்கலாமே ஏன் ஒரு பெண்ணுக்கு அக வாழ்க்கை மறுபடியும் கிடைக்க கூடாதா அப்படின்னு நான் கேட்கும்பொழுது பொழுது சார் சொன்ன பதில் மறுபடியும் ஒரு ஆணி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு தீர்வு ஆணி இல்லை என்பதனை காட்டுவதற்காகத்தாம நான் அந்த பேர் வச்சேன்னு சொன்னார் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி பாரதி கண்ணம்மா ஏன் இறந்தாங்க அவங்க வாழ முடியாதா இறந்தாதான் இந்த சமூகம் வந்து ஏதேனும் அந்த கேள்வியை நீங்க யோசிக்கிறதுக்கு அந்த படம் இல்ல அது செத்துக்கிட்டு தானே இருக்காங்க உங்க படம் பார்த்து தானே கண்ணம்மா செத்தது இல்லை என்னோட படத்தோட முடிவு வெள்ளைச்சாமி தேவர் மாறுனதுதான் என்னோட முடிவு அதுக்கு பாரதி கண்ணம்மா ஏன் சாவடிச்சிங்கன்னு கேக்குறேன் அவங்கள சாவடிச்சா தானே நிறைய பேர் மாறுறாங்க சமூக நீங்க சமூகத்துல கற்பனையை சொல்றதுக்கும் சமூகத்தோட யதார்த்த வாழ்க்கையில இருந்து அதுல இருந்து ஒரு தீர்வை சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப நீங்க எதார்த்தத்துல முரணா போயிட்டீங்கன்னா இந்த தீர்வு வலிக்காது அப்ப யதார்த்தத்தை இயல்பா இருக்கிறத அப்பட்டமா காமிக்கணும் அந்த படத்துல கூட எல்லா பேர்களுமே அன்னைக்கு நான் சொல்றேன் நைன்டீன் நைன்டி எல்லா பேர்களுமே ஒரிஜினலா அவங்க என்ன ஜாதியை சேர்ந்தாங்களோ அதோட சேர்ந்தே பேசியிருப்போம் அது ஒரு பெரிய துணிவு தான் அப்போ அதுக்கு நிறைய நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் ஆனா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்ப இப்ப கூட எதிர்வினைகள் நிறைய இருந்துச்சா இருந்துச்சு எதிர்வினைகளா நான் வந்து என்னோட வீட்டுல அப்ப நான் முதல் படம் இல்லையா ஒரு சிறு தான் நான் என் மனைவி ரெண்டு குழந்தைகள் இருந்தோம் சிறு வீடுதான் ஒரு கிச்சன் ஒரு ரூம் இருக்கும் அவ்வளவுதான் அப்போ இரவு ஒரு பனிரெண்டு மணிக்கு வந்து டப் டப் டப்னு கதவை தொட்டுறாங்க அப்படி கதவை திறந்து பார்த்தா இருநூறு பேர் நிக்கிறாங்க இரநூறு பேரா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் இருங்கன்ட்டு உள்ளே போய் என் மனைவி குழந்தைகளை உள்ளே போட்டு பூட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு வெளியே வரக்கூடாது நான் கூப்பிட்ற வரைக்கும் வர வேணான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்து போஷங்கள்லேருந்தெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க இவ்வளோ கூட்டத்தை பார்த்து அப்புறம் அவங்களே அமைதிப்படுத்திட்டு நான் என்னோடய வெளிக்கதவை போட்டிட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் போய் பேசுவோமா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே நகர்த்தி வெளியில் ரோட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடியே விடிய அஞ்சு மணி வரைக்கும் பேசணும் அந்த அஞ்சு மணி வரைக்கும் நான் ஒரே ஆள் அவங்களுக்கு நடுவில் என்னுடைய பேச்சும் என்னோட செயலுமே அவங்கள சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனா அவங்க பயங்கரமான கோபத்தில் வந்திருக்காங்க ஆனா ஒரு அடி கூட என் மேல விழுகல அப்ப அவர்களை அவர்களோட பேசி உறவாடுற தன்மையிலேயே நான் அவங்கள கரைச்சிருக்கேன் அப்படி ஒரு அபாயத்தெல்லாம் எனக்கு நடந்திருக்கு நிறைய அதே மாதிரி வந்து முதல் படம் ரிலீஸ் ஆனவுடனே வெளியில வந்து மதுரையில படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நடனா நாட்டிய திரையரங்கத்தில படம் ஓடிச்சு அங்க போய் நான் திரையரங்கத்துக்குள்ள நானும் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு போய் ஒரு சாதாரண ஆளா உட்காந்து என்ன ரசிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு பாக்குறேன் அப்ப இந்த பக்கம் ஒரு குரூப் கத்துறான் இந்த பக்கம் இருந்து ஒரு குரூப் கத்துறான் வெட்டாவனன்றான் இங்கிட்டு வந்து வாடா பாத்துக்கலாம்றான் சோ ஒரு திரையரங்கத்துக்குள்ளே வர்ற வார்த்தைகள் சம்பாஷனைகள பயங்கர போர்க்களமா இருக்கு நான் நடுவுல உட்காந்துருக்கேன் அதான் கடைசி வரைக்கும் அந்த படத்தை பார்க்குற வரைக்கும் என்ன நடக்கும்ன்ற ஒரு டென்ஷனே இருந்துகிட்டு இருக்கு ஆனா கடைசி படம் முடிவு வரைக்கும் எதுவும் அவன் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனா கடைசி அந்த பொண்ணு இறந்து இவர் மாறான்றப்போ ஒரு அமைதி நிலவுது அதோட வெளியே வர்றான் திரும்பி ஒரு அமைதி நிலவி செத்துட்டாங்க அதுதானே நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே அதுதானே ஒரு ரெண்டு மனசுகளை புரிஞ்சுக்காம உயிர்களை பழி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ மாறி என்ன பிரயோஜனம் அப்ப நீ உன்னோட பயிர்களை பழி கொடுத்ததுக்கு எது காரணம் உன்னோட தடையா உனக்கு பெரிய ஆணவமா தலையில ஏறி உட்கார்ந்தவனோட ஜாதி தானே அதை ஏன் தூக்கி போடக்கூடாது நீ அப்படின்னு தான் நம்ம சொல்ல வந்தோம் நீங்க வந்து பாரதி கண்ணம்மா மற்றும் பொற்காலம் மாதிரி ஒரு மிக நுட்பமான கிராமம் சார்ந்த மனம் மிக நெருக்கமான திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருந்த நீங்க கருத்தியல் ரீதியா திடீர்னு தேசிய கீதம் போன்ற படங்களுக்குள்ள நுழையிறீங்க அந்த இது இடப்பெயர்வு ஏன் புலம்பெயர்வு ஏன் அது இடப்பெயர்வோ புலம்பெயர்வோ கிடையாது என்னுக்குள்ள இருந்த ஆதங்கம் ஏன்னா என்னோட அழகிய கிராமம் அழகிய மண் மண் சார்ந்து மக்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் மக்கள் சார்ந்து எடுக்கும்போது மக்களோட தேவைகள் மக்களோட அத்தியாவசியங்கள்னு ஒன்று இருந்தது இல்லையா அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புல வந்து நான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசபை உறுப்பினர்கள் தான் காரணமாகறாங்க இல்லையா அப்ப அவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு அரசாங்கத்திலிருந்து தான் எல்லா திட்டங்களும் என் மக்களை வந்து சேருது அரசாங்கத்தின் மூலமாக தான் நான் நல்வழிப்படுத்தப்படுறேன் அரசாங்கத்தின் மூலமாக தான் எனக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்குது அப்ப இந்த மக்களோட அரசாங்கம் நேரடியாக கனெக்ட் ஆனது மண் சார்ந்து எடுத்த மக்களோட வாழ்க்கைக்குள்ள அரசும் இருக்கு அப்போ இந்த மக்களோட வாழ்க்கைக்குள்ள எப்படி சந்தோஷங்களும் உறவுகளும் அழகான பார்வையும் அழகான கவிதை மாதிரியான வாழ்க்கை இருக்கோ அதே போல அவங்களுக்கு தேவையான உரிமைகளும் இயக்கங்களும் இன்னும் தொடப்படாமலே இருக்கு அது அங்கிருந்து இந்த மக்களுக்கு கிடைக்கல அப்ப கிடைக்கணும்னா என்ன வழி அப்படின்னு யோசிச்சது தான் உங்களுடைய பொற்காலம் படத்துல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு தஞ்சாவூர் மண் எடுத்து நான் எங்க வந்து அதை ஒரு ஒரு வீடியோல பார்த்தேன் ஒருத்தர் வந்து உயில் எழுதுறார் நாதன் நினைக்கிற பேர் உயில் எழுதுறார் உயில்ல சொல்றார் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய அஸ்தியை கிடைப்பதற்கு முன் நீங்க எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை கூட்டம் நடத்துகின்ற பொழுது இந்த பாடல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வந்து சிங்கப்பூர் அதிபரா ஐயா அந்த அந்த பாட்டு ஒலிக்கும் பொழுது அந்த சபைய வந்து அவங்க அந்த வீடியோல காட்டுறாங்க அந்த ட்ரோன்ல எடுத்திருக்காங்க போலருக்கு அந்த சபைய சொக்கி போது உள்ள வந்து ஈரல்ல ஏதோ ஒரு கசிவு அது வந்து அது பாட்டா இல்ல அது அது மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தத்துவத்தை ஒரு நிலையாண்மை பொருள்மொழி காஞ்சின்னு நான் படிச்சிருக்கேன் சங்க இலக்கியங்கள்ல துறை படிக்கும் பொழுது நிலையாமையை அல்லது ஏதோ ஒரு ஒரு தேடலினுடைய ஒரு கரைந்து போதலை ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய மீடியாலையோ மற்ற விஷயங்கள்லயோ இது நிறைய பேசப்படலையே அதான் ரஜினி சார் ஆதங்கப்பட்டு இது ஏன் அன்னைக்கு செய்தியா வரல நம்ம ஊர்ல ஒரு பத்திரிகைகளோட அதை குறிப்பிடல அப்படின்னு இன்னொன்று இங்கே வந்து நான் குறை சொல்ல விரும்பலை ரொம்ப சில பேர் தான் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் பேர் தான் ரொம்ப ஆழமான ஊடுருவிய பார்வையோட ஒரு திரைப்படங்களை பார்க்குற பக்குவம் இருக்குது பெரும்பாலும் மேலோட்டமாக கதை இருந்துச்சு பாட்டு இருந்துச்சு ஃபைட் இருந்துச்சு பஞ்ச் டேலாக் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை இவ்வளோ தான் சொல்கிறாங்க ஆனா கதாபாத்திரம் என்ன ஏன் இந்த கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு இதோட பின்னணி என்ன ஏன் இதை பின்னணியில மண்பாண்ட ஜெயரங்களா வச்சாங்க ஏன் இந்த பின்னணியில சேலை நெய்பவளா வச்சாங்க அப்படின்றதுக்கான காரணங்களை தேடும் அந்த விமர்சனங்கள் எல்லாம் இன்னும் வரல இன்னும் என்னுடைய படங்களை போட்டு அதுல இருக்க நான் நான் சொல்லும் பொழுது நீ அப்படியா இதுவா அது அப்படின்னு ஆச்சரியப்படுற தான் எல்லாமே இருக்கும் அந்த இடங்களை இன்னும் தொடல அதுல ஒண்ணுதான் நீங்க சொல்ற இந்த பாட்டு இப்ப தஞ்சாவூர் மண் எடுத்துன்ற பாட்டு முரளி மீனா நடிச்சது மீனா அழகா இருப்பாங்க மீனாவோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கும் அந்த முரளியோட டான்ஸ் நல்லா இருக்கும் அது நல்லா எடுத்துட்டு நீங்க அந்த கிளே வச்சு மண்ணு பொண்ணு மாதிரி வர்றது மாதிரி இவ்வளவுதான் அதோட விமர்சனங்களாக எனக்கு கிடைத்தது ஆனால் அந்த பாடல் தோன்றியதற்கான கருத்து இயல் வேற ஒரு உருவம் ஒரு பொம்மை ஒரு உருவமாக வேண்டுமானால் பல பேரோட கூட்டு முயற்சி பல மக்களோட ஒற்றுமை அது தேவைப்படுது அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு இருந்து மண் எடுத்தோம் மண் எடுத்தோம் மண் எடுத்தோம்னு கொண்டு வந்தோம் இத்தனை ஊர் சேர்ந்துதான்னா இந்த சமூகம் இத்தனை ஊர் சேர்ந்தாதான் அது உயிரா இருக்கு நீ தனி ஆளா தனி மனிதனா தனி ஊரா வாழ்ந்துட முடியும் நீங்க இந்த எந்த ஊர் ஒரே அப்படின்னு பர்வின் சுல்தானாவையும் சேரன் தன்னுடைய ஒரு உறவினர்களா சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா அந்த அந்த ரகசியம் தான் அந்த பாட்டு அதனாலதான் நாங்க அத்தனை ஊரை கொண்டு வந்தது தஞ்சாவூர் ஒவ்வொரு அதனையும் ஐயா கவிஞர் வந்து ரொம்ப பிரமாதம் எடுத்திருப்பாரு அவர் வந்து ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு காரணம் எடுத்துப்பாரு விரலுக்கு விர விரலுக்கு மண் எடுக்க குறிச்சி போனேன்னு இருப்பார் குறிச்சி பெண் வந்து வீரமானவள் கஞ்சனூர் மண் எடுத்த இடுப்புக்கும்பார் ஏன்னா பெண்ணோட இடை சிறுத்து இருந்தால் அழகா இருக்குன்றதுக்காக இடை சிறுத்து இருக்கு இப்படி கஞ்சனூர் மண் அது கச்சம் அது ஒன்னொண்ணுக்கும் ஒரு உசுர கொடுத்து கண் செஞ்சேன் பார் கடைசியில ஏன்னா கண் தான் அதோட ஆத்மா கண் தான் இந்த உலகத்தை பார்க்க வைக்கிறது அந்த உலகத்தை பார்க்க வைக்கிறதுக்கு நான் என்னோட உயிரை கொடுத்து நான் செஞ்சேன்னு சொல்லும் போது இல்லை அப்ப அந்த உலகத்தை நீ பாக்குறது யாரால இன்னொருத்தரோட இன்னும் மக்களோட உயிரெலாம் சேர்ந்ததுனால இந்த உலகம் அழகா இருக்கு இல்லாட்டி இது காடுகளா கடந்திருக்கும் அப்ப அந்த இடத்துக்கு அந்த பாடல் கொண்டு போனோட அர்த்தம் வீரியம் வந்து நாதனையாவுக்கு புரிஞ்சிருக்கு அதோட சூத்திரம் அதான் நாதனையா வந்து ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்னு கவிஞர் என்னைய அவர் நான் சந்திக்கவே இல்லை இந்த இந்த இங்க உள்ள துரதிருஷ்டம் என்னன்னா கவிஞர் கவிதை எழுதுனவங்கள அவங்க உடனே கூப்பிட்டு பாராட்டிடுறாங்க பாட்டுக்கு மெட்டு போட்டவங்கள உடனே கூப்பிட்டு பாராட்டிடுறாங்க ஆனா அந்த பாட்டுக்கு சிந்திக்க வாய்ப்பு கொடுத்தான்ல அவனை யாரும் கூப்பிட்டு இல்ல அவர் என்னை சந்திக்கவே இல்லையே அவரு வைரமுத்தையாவ சந்திச்சிருக்காரு தேவாசார சந்திச்சிருக்காரு அதே சிங்கப்பூருக்கு நானும் போயிருந்திருக்கு அவர் என்னை சந்திக்கவே தோணலையே நம்ம காரணம் என்னன்னா இயக்குனர் எப்பவுமே ரொம்ப பின்னாடி நிக்கிறான் முறையுதான் உங்களுக்கு முரளி தெரிகிற அளவுக்கு சேரன் தெரியறது இல்லை அப்போ நாயகர்கள் தான் முதல்ல முதல்லாங்க அப்புறம் கவிஞர்கள் தெரிவாங்க பாட்டு போட்டவங்க தெரிவாங்க ஆனா எல்லாத்தையும் பாருங்க இது யாரு இயக்குனர் அவனை இல்ல அந்த வருத்தம் எனக்கு இருந்துச்சு அதை விட்டுருங்க அது பரவாயில்ல ஆனா சொல்றேன் இனிமேலாவது யாரும் அப்படி இயக்குனரை தவிர்த்திட வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்றேன் ஆனா நாதனையா சொல்லிருக்காரு என்னோட பிறந்த ஊர் எனக்கு தெரியாது அது ஒரு காரணம் இதுல ஏதாவது ஒரு ஊர் என்னோட ஊரா என்னோட ஊரா இருந்துடாதான்னு இன்னொரு காரணம் சிங்கப்பூர் என்ற நாடு பல நாட்டு மக்களோட ஒற்றுமையில் உருவான நாடு அதனாலதான் இங்க சீனனுக்கும் தமிழனுக்கும் சரிசமமா பங்கிட்டு கொடுத்துக்கப்பட்டது எல்லா பதவிகள் இருந்து எல்லா இதுவும் ஸோ இந்த ரெண்டு ஊரும் ரெண்டு மக்களும் சேரலைன்னா சிங்கப்பூர் கிடையாது ஒற்றுமை ரொம்ப அவசியம்

நீங்க தான் வந்தீங்க சென்னைக்கு ஆனா நீங்க நடிக்க வந்தது ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க அப்ப இது ஒரு முரண் இந்த முரணுக்கு இடையில என்ன இருக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நடிக்க வரும் பொழுது நான் யார் நான் எப்படி இருந்தேன் எனக்கு யார் பிடிக்கும் இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா துறைக்குள்ள மெதுவா நண்பர்கள் மூலமா அங்கங்கே போய் நிற்கும் போது நான் வேடிக்கை பார்த்த மனிதர்கள் யார் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அவங்களோட தோற்றம் அவங்களோட திறமை அவங்களோட தோல் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அவங்களோட உடல் எப்படி பூசப்பட்டிருந்தது நான் எப்படி எலும்புக்குள்ள ஒன்னா இருந்தேன் எனக்கு எப்படி நடிக்கன்ற எண்ணம் வரும் நடிக்க முடியுன்ற தைரியம் வரும் இவங்களுக்கு முன்னாடி அப்படியே நடித்தாலும் எனக்கு எந்த மாதிரியான கதாபாத்திரம் கிடைச்சவிடும் இந்த யதாபாத்த இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த நடிக்கணுன்ற ஃபைலை தூக்கி ஓரமாக போட்டேன் போட்டுட்டு அப்போ நடிக்கவும் தெரியாது நடிக்கவும் நம்ம தகுதி இல்லை அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது அதுக்கான ரெக்கமெண்டேஷன் நமக்கு இல்லை எனக்கு அப்பாவோ சித்தப்பாவோ டைரக்டரோ நடிகரோ கிடையாது இப்போ எப்படி நம்ம நடிக்க முடியும் அப்போ திரும்பி ஊருக்கு போகிறதா சரி ஊருக்கு போகலாம் எங்க அம்மா ஒழுங்கா தான் சொன்னாங்க படிடா படிச்சு வேலையை பாடுறான்னு அதையும் நான் ஒழுங்கா படிக்கல பிளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐல போய் படிச்சுட்டு ஓடியாந்துட்டேன் எந்த வேலைக்கு உத்தரவாதம்ல வயது இருபத்தி ஏழு தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் எங்கேயோ போய் நான் வேலை பார்க்க முடியும் அப்ப எனக்கு என்ன தேவை பெயர் வாங்கணும்ன்ற ஒரே ஒரு வேகம் ஒரு 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 ஆக்ரோஷம் மட்டும் என் மனசுக்குள்ள இருக்கும் எப்பவுமே என்னை எல்லாரும் பேசணும் சேரன்ற பெயரை உச்சரிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் பேர் புகழ் பெறணும் கைதட்டுகளுக்கு ஆசைப்பட்டோம் வேற ஒண்ணும் இல்லை அந்த வெள்ள ஸ்கிரீன்ல இருந்து சிவாஜி தோணுன உடனே விசிலும் கைதட்டலும் வந்துச்சு பாத்தீங்களா அந்த கைத்தட்டல ஒரு மனிதனை பயங்கரமா தூக்கி விடும் அப்படி ஒரு கைத்தட்டில் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டதுனாலதான் சென்னை நோக்கி ஓடியாந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன்னு தெரிஞ்சு எனக்கு தகுதி தெரியல தகுதி இல்லாதவனா நான் நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்ப என்னோட அறியாமை அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் சூழலும் அப்ப இல்ல அப்புறம் தான் எனக்கு பாக்யராஜ சார் இயக்குனர் ஆகுறாரு நடிகர் ஆகிறார் பார்த்திபன் இயக்குநர் ஆகிறாரு நடிகனாகிறாரு பாண்டியராஜன் சார் இயக்குனர் ஆகிறாரு கன்னிராசின்ற ஒரு படம் வந்து பயங்கர ஹிட்டு அப்பதான் தோணுது நம்ம இந்த மாதிரியான தோட்டத்தோட இருக்கும் பொழுது நம்ம ஏன் டைரக்டர் ஆகி நடிக்க கூடாது ஓ அப்படின்னு ஒரு ஒரு நடிகர் ஆகிறதுக்காக தான் இயக்குனரா நீங்க அப்படின்னு நினைச்சுகிட்டு இயக்குனர் ஆனேன் ஆனா இயக்குனர் ஆன உடனே பாரதீகண்ணமா ஹிட்டு முற்காலம் விட்டு வெற்றிக்கொட்டி இட்டு இட்டு தேசியதான ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு படம் பாண்டவர் பூமி ஹிட்டு இந்த அஞ்சு படம் ஹிட் ஆனவொன்ன நடிக்கம் ராச ஓடி போயிடுச்சு நடிக்கம் ராச எனக்கு எனக்கு தோணவே இல்ல ஏன்னா நடிகரா இருந்து நான் எதிர்பார்த்த சந்தோஷங்களை விட இயக்குனராக இருக்கும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் பெயரும் எனக்கு பெரும் போதையாக இருந்துச்சு இது ஒரு பெரிய ஆளாக இருக்கானே ஒரு நூறு பேரை நில்லுன்னா நிற்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்படி நடன நடக்கிறாங்க நம்ம சொன்னால் பேசுகிறாங்க இந்த நூறு பேர் இந்த ஒரு விரல்ல கட்டி போட்டு வச்சிருக்கமே அப்போ இது வந்து நடிகனாகிறத விட பெரிய வேலையில் நடிகர்கள் இயக்குநர்கள் சொல்கிறத தானே கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஆளுமை எதுன்னு தெரிஞ்ச உடனே இதன் மேலே எனக்கு பற்று வந்துச்சு அப்போ நான் இயக்குநராகட்டு தான் நடிக்கணும்ன்ற எனக்கு தோணலை ஈவன் பாண்டவர் பூமியில வந்து அருண்குமாருக்கு பதிலாக என்னைய நடிக்க சொல்லி சுஜாதா சார் சொன்னார் இல்லை சார் அதை நமக்கு செட் ஆகாது சார் அருண்குமார் நான் சொல்லிட்டேன் சார் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சார் அதனால நான் அவர் தான் நடிக்க வைக்கணும்னு நடிக்க வைச்சேன் அப்போ கூட எனக்கு ஆசை இல்லை ஆனா பாண்டவர் பூமிக்கு தங்கர் பச்சன் ஒளிப்பதிவாளர் அந்த படத்துல அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் இப்படி என்னைய பார்ப்பாரு அப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படி என்னைய நான் நடிப்பு சொல்லி கொடுக்கறதை பார்த்துக்கிட்டே இருப்பார் நடிப்பு நான் ஆர்டிஸ்டுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் நடிச்சு காட்டுவேன் எனக்கு எனக்கு எப்படி வேணும் எனக்கு எவ்வளவு மீட்டர்ல அந்த டைலாக் வேணும் எங்க நீங்க திரும்பணும் எங்க நீங்க எப்படி பார்க்கணும் இவர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வந்தவர் அழகி படம் பண்ணிட்டாரு அழகி படம் சூப்பட்டு போயிருக்கிட்டு அடுத்த படம் சொல்ல மறந்த கதை நாஞ்சல் நாடனோட தலைகள் விகிதங்கள்லாம் அந்த திரைப்படம் அந்த கதைக்கு ஒரு தமிழ் முகம் ரொம்ப பொருத்தமான எந்த ஜோடனையும் இல்லாத எந்த ஒரு பின்புலம் பின்புலம் அப்படியே ஒளிராத ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு அவர் உடனே என்னோட ஞாபகம் வந்து இருக்கு எங்கேயோ நான் நடிப்பு சொல்லி கொடுத்ததை பாக்கும்போது இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டார் அப்ப நான் வந்து என்ன விளையாடுறியா ஒரு நல்லா படம் ஓடி இருக்கு பெரிய ஹிட்டு அடுத்து ஒரு ஹீரோ வச்சு பண்ண பெரிய ஸ்டார் டைரக்டர் ஆயிருவானி நீ ஏன் என்னைய வச்சு படம் எடுக்கிற முட்டாளி அவன ஏ நீ சும்மாரா எனக்கு வந்து தமிழ் மூஞ்சி தான்டா வேணும் ஏப்பா தமிழ் மூஞ்சி நிறைய இருக்குப்பா என்ன ஏப்பா கேக்குறேன் நீ இதுக்கு பொருத்தமானவன் நான் நினைக்கிறேன் நீ நடிக்கிறியா இல்லையானாரு சரி நீ கதை சொல்லு பார்ப்போம்னு கேட்டதே கதையை கேட்டேன் கதையை அவர் விவரித்த விதம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த கதையை சொல்லியிருப்பாரு ரெண்டு மணி நேரத்தில் அவர் இருபது முறை அழுது எனக்கு ஒரு இருபது முறை நெஞ்சு வந்து அப்படியே கப்பு கப்புன்னு அடைக்கும் எங்கயோ ஒரு இடத்துல என்னை பிசைஞ்சிச்சு இந்த கதை அந்த வாழ்க்கையை நான் பார்த்ததில்ல எங்க எங்க ஊர் பக்கம் வந்து அப்படி ஒரு வாழ்க்கை முறை இல்லை வெளியில இருக்கு ஆனா என்னை ஏதோ பிசையுது அப்ப நான் சொன்னேன் இது ஹீரோயிசம் இல்லாத கதையா இருக்கு அப்புறம் சராசரி மக்களோட மனிதனோட வாழ்க்கையா இருக்கு சோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நடிகன் நானே அப்பவும் நடிகனாகி முடிச்சுட்டு ஒரு படம் போதுப்பா என்ன எல்லாரும் பாருட்டாங்க நான் நடிக்க சொல்றேன் ஆனா கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு சும்மா டைரக்டர் சொல்லும் போது வேலை பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு வேணாவும் முடியும் ஆட்டோகிராஃப் கதைக்கு மறுபடியும் பத்து டைரக்டர் இயக்குனர் நடிகர்கள்ட்ட கதை சொல்றேன் நான் நடிக்க முடிவு பண்ணல சரி ஆட்டோகிரா உன்ன நடிக்க முடிவே பண்ணல சரி ஏன்னா அதுக்கு யாராவது ஒரு நல்ல நடிகர் இருந்தா இது பெரிய லெவல்ல பேசப்படும் நான் நினைக்கிறேன் ஆனா ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் இல்ல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து எனக்கு அவங்க நடிக்கல அப்புறம் திருப்பி நான் எடுத்த அந்த போர்வையை புத்தகிட்டு சண்டை போட்டேன் ஐயா என்னுடைய மகாநதி படத்துல உதவி இயக்குனரா பணியாற்றி இருக்கிறீங்க அந்த அனுபவத்தை சொல்லு வாப்பா இது ஒரு பொழப்பு இதுக்கு ஊர்ல சிங்கக்கெண்ணில வேலை வரத்துக்கு அப்டின்னு போயிட்டாரு இன்னைக்கு உள்ள கமல் சார் அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரும் நெருப்பு பிளம்பு மாதிரி இருப்பார் என்னன்னா அவ்வளவு பண்டிகை காலம் வந்தாலே நம்ம அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் தானே அடையார் ஆனந்த பவன் மகிழ்ச்சிக்கான அஸ்திவாரத்தை அமைத்து எங்களின் இனிமையான இனிப்புடன் கொண்டாடுங்கள்